தந்தையொடு கல்வி போம் தாய் வீடு பத்திரிகைக்காக எழுத்தாளர் தேவகாந்தன் தந்தையொடு கல்வி போம் ஒரு நாள் வசந்தாக்காவின் சீற்றத்தை காரணம் புரியாமலே எதிர்கொண்ட பின்னால் ஓர் உறைவோடு வீடு திரும்பியது ஞாபகம் இருக்கிறது மறுநாள் நேரத்தை கழிக்க வழியற்று திசை இழந்தது போல் நின்றிருந்தேன் ஏது செய்யவும் கூடவில்லை அலைந்து திரிவதற்கும் பெரிதாக மனம் பிடிக்காதிருந்தது இவ்வாறு எதையும் செய்ய முடியாமல் மனம் உழன்று கொண்டிருப்பதன் காரணம் இதைத்தான் செய்ய வேண்டுமென்று மனம் போய் போயிருப்பதே என நான் மெல்ல மெல்ல உணரத் தலைப்பட்டேன் மாலைகளில் அம்மாவுக்கு உதவியாக வீட்டு வேலைகள் செய்து கொடுத்தேன் அது பயன் செய்தது அதனால் பொழுதுபட்டுவிட்டால் படிப்பது வாசிப்பது தவிர வேறு வேலைகள் இருக்கவில்லை எனது இந்த திடீர் மாற்றத்தை அம்மா கவனித்திருக்க வேண்டும் என் தருதலை போக்கினால் அதுவரை காலமாய் அவர் எவ்வளவு மன அடைந்திருந்தார் என்பதை அது முதற்கொண்டு தெரிய ஆரம்பித்த அவரது முக பிரகாசத்தில் கண்டு தெளிந்தேன் அதை மிகுப்பிக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து விளைந்தன என் சிறுபிள்ளை பருவத்தில் என்னை பீடித்திருந்த நோய்கள் சிறுக சிறுக அகன்று பதினான்கு பதினைந்து வயதளவில் பள்ளி விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெறும் அளவு நான் உடல் நலம் மீண்டு கொண்டிருந்தேன் அவ்வாண்டு விளையாட்டு போட்டிகளில் பரிசுகளும் பெற முடிந்திருந்தன ஒரு திரைபோல் விலகி அகன்ற பழைய காலத்தின் கடினங்களுக்கு பிறகான அந்த வெளிச்சம் அம்மாவுக்கு மட்டுமன்றி என் அளவிலும் இனிமை செய்வதாயே இருந்தது அதுவரை கவனமாகாத பல விடயங்கள் என் கவனத்தில் வந்தன எனது வீட்டுக்கு எதிர்ப்பக்கத்தில் உள்ள சங்கரப்பிள்ளையின் வீட்டை கடக்கும் நேரமெல்லாம் முன்பு போல அவசரத்தில் குனிந்த தலையோடு அன்றி அம்மா மிக்க பெருமிதத்தோடு தலை நிமிந்து நடந்தமை அவ்வாறு அவதானம் ஆகியவற்றுள் ஒன்று ஐயாவுக்கு நெருக்கமான உறவினர்தான் சங்கரப்பிள்ளை குடும்பத்தார் ஆனாலும் ஐயா உயிருடன் இருந்தபோது கூட அந்த வீட்டின் முற்றத்தை அம்மாவோ நானோ மிதித்ததில்லை ஐயா மட்டும் அவசியமான பொழுதுகளில் அந்த வீட்டுப் படலையில் நின்று சங்கரப்பிள்ளையுடனோ அவரது மனைவியுடனோ பேசியிருக்கிறார் அவ்வாறான நிலைமைகள் ஊருக்கு ஊர் தெருவுக்கு தெரு இருக்கவே செய்கின்றன உறவுகளுக்கு உள்ளான அந்த விரிசல்கள் மிக மிக அற்பமான காரணங்களில் ஏற்பட்டு விடுவதுதான் தூக்கமான விடயம் சங்கரப்பிள்ளைக்கு ஒரு மகள் இருந்தாள் எனக்கு ஒரு வகுப்பு கீழ் படித்தாள் அவள் அந்த அளவு அழகில்லாததோடு தாயை போல் கருப்பாகவும் இருந்தாள் ஆனால் அழகாக சிரிக்கத் தெரிந்ததில் அயலிலே அனைவர் கண்களும் அவளை கண்டதும் விகாசிக்கும் பெற்றி வாய்ந்து போறாள் எனக்கு அவளது சிரிப்போ அந்த முகவளர்ச்சியோ ஊரில் அடைந்திருந்த பிரபல்யம் என்னில் எந்த விகற்பத்தையும் உண்டாக்கவில்லை தான் ஆனால் அம்மாவுக்கு அது பிடிப்பில்லை என்பதை அந்த பெண் லீலாபதியின் பேச்சு வரும் வேலைகளில் அவரின் முகம் கோணுவதில் புரிந்து கொண்டிருக்கிறேன் அவளது தாயாருக்கும் அம்மாவுக்கும் சமீபத்தில் ஏற்பட்ட வாய் தான் அவர்களுக்குள் ஏற்கனவே நொறு நொறுத்திருந்த வெடிக்கச் செய்து பெரும் பிளவாக்கியதை நான் அறிவேன் முந்தைய ஆண்டு வகுப்பேற்ற பரீட்சை நடந்த நேரம் எனக்கு சுக இனமாகி பரீட்சை எழுத முடியாது போனதில் அந்த ஆண்டு நான் வகுப்பேற்றப்படவில்லை அது எனக்கு பெரும் மனம் விழுக்காடாய்ப் போனது அது அறிந்த அம்மா சாம்பி போனார் அதேவேளை லீலாவின் தாயாருக்கு அது உச்சபட்ச மகிழ்ச்சி அந்த குடும்பத்திற்கே பெரிய தலை நிமிர்வாக அமையவும் அது காரணமாகி போனது வகுப்பேற்றம் கண்ட லீலாவதி கெட்டிக்காரியாகவும் வகுப்பேற்றப்படாத நான் சக்கட்டையாகவுமான பேச்சு குடும்பத்துக்கு பெரும் கௌரவக்குறவாய் ஆனது அது காரணமாய் விளைந்ததுதான் அவர்களது வாய் தகராது அதன் மேல் என் விளையாட்டுத்தனங்களுக்கு அனுசரணையாயிருந்த ஐயாவின் போக்கு தலைகீழாக மாறியது என்னால் விளையாட்டு படிப்பு என ஒன்றேனும் கெட்டிக்காரனாய் வர முடியவில்லை என்பதே அவரின் துக்கத்தின் காரணம் என்பது தெரிந்தபோது என்னையுமே அது பாரமாக அழுத்த தொடங்கிவிட்டது ஆனால் அந்த நிலைமை அடுத்த ஆண்டின் தவணைப் பிறச்சி முடிந்து பெறுபவர்கள் வெளியாகத் தொடங்க திடீரென மாறிப்போனது அந்த பரீட்சையில் வழக்கமாக முதலாவது நிலை தோன்றும் மகாலட்சுமி அம்மா தன்னிடத்தை பிடித்திருக்க மீறி எல்லோரையும் பின்தள்ளிக்கொண்டு இரண்டாம் நிலைக்கு நான் முன்னேறியிருந்தேன் தவணை இறுதி நாளில் வழிபாட்டு கூடத்தில் கூடும் கூட்டத்தில் ஒவ்வொரு வகுப்பிலும் முதல் மூன்று நிலைகளை எடுக்கும் மாணவர்களின் தேர்ச்சி அறிக்கை மேடையில் வைத்து அதிபரால் வழங்கப்படும் அன்றுதான் நானும் என் பள்ளி வாழ்வில் முதன்முறையாக வெளியேறி எனது தேர்ச்சி அறிக்கையை வாங்கினேன் பெற்றாரும் அழைக்கப்பட்டிருந்ததில் அன்று அக்கூட்டத்திற்கு வேட்டியும் சேட்டும் சால்வையும் அணிந்து வந்திருந்த என் தந்தையும் அந்த காட்சியை பெரிய மகிழ்வோடு நின்று கண்டிற்று வீடு சென்ற எனக்கு அன்று போல் அவ்வளவு கரிசனையோடு என்றுமே என் தந்தை என்னை வீட்டுக்கு அழைத்துச் சென்றதில்லை போல மனம் உருகிக் கொண்டிருந்தது அன்று மட்டுமில்லை வெடிகொழுத்தாத கொண்டாட்டமாக அந்த எங்கள் வீட்டிலே ஒரு கிழமையாக நடந்தது வீட்டிலே ஏதோ விசேஷம் போல என விசாரித்த தன் நண்பர் ஒருவருக்கு ஓமோ ஓமோ என வாய் நின்று கொண்டிருந்தார் என் தந்தை பின் தன்னை சுதாகரித்துக் கொண்டு அதுதான் என்று சொன்ன போது அவன் கண்களில் கண்ணீரே சிந்தியதை நான் பார்த்தேன் சொந்தங்கள் நண்பர்கள் குடும்பங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து அந்த மகிழ்ச்சியில் பங்கு கொண்டு ஆட்டுப்பால் தேநீர் குடித்து போயின அத்தனை நாட்களில் சங்கரப்பிள்ளை குடும்பத்தினரை வழித்தேர்வில் கூட காண முடியவில்லை நான் ஒருமுறை தோற்றதாக எண்ணிய என் பெற்றோரின் மனக்குறைவு அன்று நிமிர்வு கண்டதாய் நான் பெருமிதம் கொண்டேன் ஐயாவுக்கு அந்த ஆண்டில்தான் அந்த அவத்தான மரணம் நிகழ்ந்தது அதன் பிறகு எனது படிப்பு மறுபடி பாய்ந்து கீழே சென்றுவிட்டது அம்மா அடுப்பு புகட்டின் முன்னாலும் தனியே சுவரோரம் சாய்ந்திருந்தும் விடும் கண்ணீருக்கு நானே காரணம் என்பது கூட கவனத்தில் படாதவனாய் நான் இருந்து கொண்டிருந்தேன் ஏற்கனவே நான் விஷயங்களால் வயதுக்கு அதிகமாக வளர்ந்திருந்தேன் உண்மையில் அது அறியாதவரும் அந்த முயற்சியை கனவு கூட கண்டிருக்க முடியாது நான் அக்கறையோடு படித்தேன் என்றால் அன்று காரணம் எதுவும் இல்லாமல் கோபித்து பாய்ந்ததைத்தான் முதன்மையாக சொல்ல வேண்டும் கடவுளே என்ன ஒரு குக்கிரம் அவரது வார்த்தைகளில் ஒருவேளை வண்ணக்கிளி என்னை ஏதாவது ஒரு பொண்ணில் திட்டியிருந்தால் கூட பாவத்தில் பாதியேனும் காரணஸ்தனாய் இருந்ததில் நான் அந்தளவு சிதறி இருக்க மாட்டேன் ஆனால் அக்கா பேச்சில் நான் சிதறு தேங்காயாகி போனேன் அதை நான் விரும்பவில்லை எனினும் அதுவே எனக்கு நன்மையை செய்திருந்தது அது என்னை அவமானமாய் அழுத்தியிருந்தும் பெருமைகளை குவிக்கும் வழியையும் திறந்து விட்டது என் விளையாட்டு திறமைகள் உயரத் தொடங்கியதோடு கல்வி நிலையிலும் பெரிதான முன்னேற்றம் தெரிந்தது கணக்கு பயிற்சிகளில் கேள்வி கேட்பதில் வீட்டு வேலைகளில் அதிகபட்ச மதிப்பெண்களை நான் பெற்றேன் மூன்றாம் தவணை பரீட்சை நெருங்கியது சங்கரப்பிள்ளை வீட்டில் லீலாவதி மேல் படி படி என அழுத்தம் ஏறியது பத்து பத்தரை மணிவரை வரை மேசை மேல் படிக்கும் வழக்கு எரிந்தது கண்டேன் வந்தான் தேனீர் வைத்து தந்து என் உறக்க நிலையை கலைத்துக் கொண்டிருந்தார் தவணை பரீட்சை முடிந்தது அந்த முறை நான் மகாலட்சுமி அம்மாவையுமே முந்திவிட்டிருந்தேன் அந்த முறை நான் தான் வகுப்பில் முதலாவது அறிந்த போது மகாலட்சுமி அம்மா மேசையில் தலையை கவந்து கிடந்து வெகு நேரமாய் குலுங்கினாள் வெகு உற்சாகமாகவே நான் வீடு சென்றேன் முதல் நாளே எனது வகுப்பு நிலை ஓரளவு அம்மாவுக்கு தெரிந்தது அம்மாவும் தங்கச்சியும் கூட மகிழ்ச்சியாக இருந்தார்கள் அன்றிலிருந்து சுமார் ஒரு மாத காலத்துக்கு விடுமுறை அந்த காலத்தில் முயல் வேட்டைக்கு செல்லலாம் என ரத்தினம் சொல்லியிருந்தான் அவனிடமிருந்த வீமன் அருமையான வேட்டை நாய் கிளப்பி விட்டால் கழுத்து பிடியில் இறைச்சியாய் கொண்டு வரக்கூடிய வல்லபம் அதற்கு இருந்தது நாய்க்கு தப்பினாலும் ரத்தினத்தின் கொட்டான் வீச்சுக்கு எந்த வேகமான முயலும் தப்பிவிட முடியாது கோடை வேட்டையை விட மாறி வேட்டை வித்தியாசமானது அதை ரத்தினம் சொல்லும்போது கேட்டால் அப்போதே வேட்டைக்கு கிளம்ப மனமுந்து பொழுதுபடுகிற வேளையில் அவ்வழிவந்த ரத்தினம் படலையில் நின்று கூப்பிட போனேன் ராவைக்கு மழை போல கிடக்கு காலமே வெளிச்சிருந்தா வெளிக்கிடுவோம் என்று சொல்லி போனான் எல்லாம் கவனித்திருந்த அம்மா என்னவான் ரத்தினம் என்று கேட்டார் நான் வேட்டைக்கு போகும் விடயத்தை கூறினேன் அம்மா யோசித்துவிட்டு விட்டு கவனம் என்று மட்டும் சொன்னார் ஐயா ரத்தினத்தின் தகப்பனோடு கூடி வேட்டைக்கு முன்பு சென்றிருந்ததை அவர் நினைத்திருக்க கூடும் அன்று இரவாக பழைய புத்தகங்களை கட்டி வைத்துவிட்டு நான் நிமிர வெளியே சென்றிருந்த அம்மா ஒரு கட்டு புத்தகங்களோடு வந்து சேர்ந்தார் போன ஆண்டு அரசாங்க இறுதி பரீட்சை எழுதியிருந்த மாணிக்க வாசகத்திடம் பழைய புத்தகங்களுக்கு சொல்லி வைத்திருப்பதாக அவர் சொல்லியது ஞாபகம் வந்தது மேசையிலிருந்து நான் மாணிக்க வாசகத்தின் புத்தக பிரித்து பார்த்துக் கொண்டிருந்தேன் சொல்லியிருந்தபடி பழைய புத்தகங்களும் சுகாதார புத்தகமும் சமய புத்தகமுமே அம்மா வாங்கி வந்திருந்தார் மேலே சரித்திரம் குடியியல் புத்தகங்களை வாங்குவதாக இல்லையா என்பது தெரியாதிருந்தது அப்போது எட்டாம் வகுப்பு எனப்பட்ட ஏஎஸ் மேலே ஜிஎஸ்சி சாதாரண தர வகுப்பு அது இரண்டு பிரிவுகளை கொண்டிருந்தது ஒன்று இரண்டு ஆண்டுகளை கொண்ட கலை பிரிவு மற்றது மூன்று ஆண்டுகளை கொண்ட விஞ்ஞான பிரிவு அந்த பிரிவில் கணிதம் ஆங்கிலம் ஆகிய பாடங்களில் சிறந்த புலிகளை பெற்றவர்களே அனுமதிக்கப்பட்டார்கள் அம்மாவின் விருப்பம் எப்படி இருந்ததோ எனது விருப்பம் கலைப்பிரிவாகவே இருந்தது சரித்திரம் குடியியல் பூமிசாத்திரம் போன்ற பாடங்களில் எனக்கு இயல்பாக இருந்த விருப்பத்தினாலன்றி இரண்டு வருடங்களில் அரசாங்க பரட்சை எடுக்கலாம் என்பதால் அது இருபத்தைந்து மாணவர்களில் உள்ள வகுப்பில் பதினைந்தாவது இடத்தை எடுத்து வந்த நான் ஒரு முறை இரண்டாம் இடத்தை எடுத்ததற்கே ஐயா கண்ணீர் விட்டு கசிந்திருக்கின்றார் இன்று நான் முதலாம் பிள்ளையாக வந்திருக்கிறேன் ஐயா தான் இல்லை இருந்திருந்தால் எவ்வளவு சந்தோஷம் அடைந்திருப்பார் எவ்வளவு ஆதரவாக என்னை சைக்கிளில் ஏற்றி வீட்டுக்கு கூட்டி வந்திருப்பார் எண்ணிய போது எனக்கு கண்கள் கலங்கியது தந்தை மகற்காற்றும் நன்றியை சொன்ன திருக்குறளை ஐயா அறிஞர்க்க வாய்ப்பில்லை தாயோடு அரிசுவைப்போம் தந்தையோடு போம் என்ற பழம்பாடல் அடிக்கடையாவது கேட்டிருப்பாரோ தெரியாது ஆனால் அந்த உணர்வு உள்ளதாகவே பெரும்பாலும் எல்லா தந்தையரின் மனநிலையும் இருப்பதாக எனக்கு படுகிறது அதனாலேயே எனது முதலாவது நாவலான பயணத்தை என் தந்தைக்கு சமர்ப்பணமாய் வெளியிட்டேன் எழுத்தாளர் தேவகாந்தன் எழுதிய தாயொடு கல்விப்போம் கேட்டீர்கள் குரல் வடிவம் வேந்தன் பேரின்பன்